பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்தே பிறந்த எனது தாய்மொழியான அன்னை தமிழுக்கும் அரங்கில் நிரம்பியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவ இல்லையாம் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுக்கல, என்ன அதோட சேர்ந்து அதற்கான எல்லா சூழலையும் அமைத்து கொடுத்து எனக்கான முழு சுதந்திரத்தை கொடுத்து வளர்த்து இன்று காற்றோடு கரைந்திருக்கும் எனது அருயிர் தந்தை தமிழ் முழக்கம் ஷாகுல் ஹமீத் அவர்களின் நினைவோடு துவங்குகிறேன். பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை, பெண் விடுதலை இல்லையேல் மண் விடுதலை இல்லை என்று நம் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் ஈழத்தில் தொடங்கிய அந்த புரட்சியின் நீட்சியாக இங்கு பெண்களுக்கான இடம் அடுப்பாங்கரை இல்லை, அரசியல் களம் என்று சம வாய்ப்பினை எல்லா தேர்தலிலும் கொடுத்து கட்சியிலும் கூட அனைத்து பொறுப்பிலும் பெண்களுக்கான சரி பங்கினை கொடுத்து உலக நடப்புகளை அனைத்தையும் பகிர்ந்து உலகத்தில் இருக்கும் அனைத்திற்குமான அரசியலை உதிராமல் உரைத்துக் கொண்டிருக்கும் எனது அருமை தாய்மாமன் செந்தமிழன் சீமான் அவர்களையும் திராவிடம் என்ற மாயையை பிரித்து தமிழ் தேசிய அரசியலிலிருந்து பிரித்து வரும் தலைமுறையினருக்கு எடுத்து வைத்து சமூக அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அருமையக்கா சுகந்தி நாச்சியார் சுகந்தி அவர்களும் வரல, அவர்களையும் இந்த பெண் எனும் பேராற்றல் அப்படிங்கிற இந்த ஒருங்கிணைப்பை மிக நேர்த்தியாக சிறப்பாக ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர்கள் உங்கள் அனைவரையும் இத்துணை பெண்களுக்கு பின்னாடி பெரும் ஆணிவேராக ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் உங்கள் அனைவரையும் உங்கள் அனைவரின் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அரசியல் என்பது இன்றியமையாத ஒன்று, நம்மளோட வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒன்று. அப்ப பெண்களாகிய நாம அரசியல் இருந்து விலகி நிக்கணும்னு நிக்காம நம்மளுடைய பொறுப்புணர்வை புரிஞ்சு நம்மளுடைய கடமையை புரிஞ்சு நம்மளுடைய பங்களிப்பை சரியா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு மேடையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன், அதற்கான கூட்டமாகத்தான் நான் இதை கருதுகிறேன். உலகத்தில் இருக்கும் அனைத்திற்குமான அரசியலை தான் நாம் தமிழர் கட்சி வரும் தலைமுறையினருக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கு. அதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. அப்போ பெண்களாகிய நமக்கும் அதுல சம பங்கும் அதீத பங்கும் இருக்குன்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா வீட்டுல மூன்று தலைமுறை நேரம் நம்ம சந்திக்கிறோம், குழந்தைகள்ல இருந்து நம்மளுடைய கணவனா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் அண்ணன்மார்களா இருக்கட்டும் இல்ல அதுக்கு மேல மாமியாரா இருக்கும் மாமனாரா இருக்கட்டும் இல்ல நம்மளுடைய வயதான பாட்டிகளா இருக்கட்டும் மூன்று தலைமுறையினரையும் பார்த்து பழகி நம்மளுக்கான எக்ஸ்போஷர் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு பெண்களுக்கு. அப்ப நம்மளுக்கு நிர்வாகத்தன்மை இன்னும் அதிகமாக இருக்கும். அதை நன்கு உணர்ந்து நமக்கான சம வாய்ப்பை நாம் தமிழ் கட்சி கொடுத்திருக்கு. அந்த வாய்ப்பினை சரியாக நாம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத நாம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாம் தமிழ் கட்சி பதினோரு வருஷமா இருக்கு, இவங்க என்ன செஞ்சிட்டாங்க பெருசா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஆக சிறந்த கட்டமைப்ப இத்தனை ஆண்டுகளை எடுத்தோடனே எட்டாவது படிக்கட்டுக்கு போக முடியுமான்னா உறுதியா இல்ல. அப்படி செய்யறது வந்து தன்னலமான அரசியலும் குடும்ப அரசியலும் செய்பவர்களமான அரசியலும் குடும்ப அரசியலும் செய்பவர்களால் மட்டும்தான் முடியும். நம்ம ஒவ்வொரு படிக்கட்டா போய்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாருக்குமான அரசியல் மக்களோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் புரியணும். அப்போ நாம் தமிழர் கட்சியில நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து பெண்களாகிய நாம நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது தான். நான் சொன்ன மாதிரி 10-11 வருஷமா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நம்மளுடைய கட்டமைப்பு நம்மளுடைய அடித்தளத்தை மிக சரியாக நேர்த்தியாக உருவாக்கி கொடுத்திருக்கு.
நாம யாரு வளைக்க நினைச்சாலும் வளைக்க முடியாது, ஏன்னா நம்ம எல்லாம் சரியானதை செய்யறோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். அதற்கு பின்தொடர்ந்து நம்ம எல்லாரும் நிக்கிறோம் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் உறுதியாக அதை நம்ப வேண்டும். முதலில் அப்போ நாம இருட்டுல, அதாவது நீங்க என்னதான் நம்மள என்னதான் உளவியல் ரீதியாகவும் இல்ல நம்மளுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ற அளவுக்கு மத்தவங்க என்னதான் சொன்னாலும் அதையெல்லாம் பொருட்படுத்த அவசியம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய அடித்தளம் மிக உறுதியாக இருக்கு. நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறது நம்ம தெளிவா புரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம சரியானதான் செய்யறோம், சரியான அரசியலை செய்பவர்களை தான் பின்தொடர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு இருக்கு. அப்படிங்கறனால நம்ம அதை, நாம யாரும் அதை பொருட்படுத்தாமல் நாம சரியா நம்ம வந்துட்டு நம்மளுடைய வேலையை செய்யணும் அப்படிங்கிறது தான் உறுதியா நாம் தமிழர் கட்சி ஒரு நாள் வெல்லும், அதை இதை உலகம் சொல்லும். அதற்கு மிகப்பெரிய பங்கு நம்ம பெண்களாகிய நாம் அனைவரும் பங்களிப்போம் அப்படிங்கறத எந்த வேறுபாடும் இல்லை. இதை கூறி வந்திருக்க அனைவரையும் மீண்டும் வருக என்று வரவேற்பு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.